உறவுகளே, வல்வை கவிதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது பீட்ரூட் பிரட்டல் கறி. வாங்கோ பீட்ரூட் பிரட்டல் கறி எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். அரை கிலோ பீட்ரூட் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணினீங்கள் என்றால் லகுவாக அவிஞ்சிடும். திக்கான தேங்காய்ப்பால், அதாவது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து திருவி பால் எடுத்து வச்சிருக்கிற 200 ml. ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணியிருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து திருவி வச்சிருக்கிறேன். கறிவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் 3 tablespoons, கறி மிளகாய் தூள் 1 tablespoon, கல்லுப்பு 2 teaspoons, பெருஞ்சீரகம் 1 teaspoon, கடுகு 1 teaspoon. இப்போ நாங்கள் இந்த தேங்காயை உருக விட்டுடுவோம். தேங்காயை வந்து இப்போ இங்கே நல்ல குளிர் ரெண்டு நாளை இப்படித்தான் இருக்கும். முதல் உருகி வரட்டும், உருகி சூடாகட்டும். இப்போ பாருங்க உருகி சூடாகிட்டு, இதில் நாங்களுக்கு கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய். நீங்கள் இந்த தேங்காயை யூஸ் பண்ணி இந்த பீட்ரூட் கறி வச்சு பாருங்க. மற்ற எண்ணெயை விட தேங்காயில் எப்படி நீங்கள் வச்சிங்கன்னா சுவை மிகவும் அதிகமாக இருக்கும். இதிலே இப்போ நாங்கள் பீட்ரூட்டையும் சேர்த்துடுவோம். ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வதக்க போகிறோம். வதங்கட்டும் நல்லா. கறிமிளகாய் தூள், கல்லுப்பு, இப்ப இந்த திக்கான தேங்காய் பாலை மேல அப்படியே சேர்க்க போறோம். சேர்த்து பாலையே அவிஞ்சு வத்தி வர வைக்க போறோம். அவ்வளவுதான், நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுடுவோம். இடையில ரெண்டு தடவை நீங்க எடுத்து கிளறி விடலாம். பாருங்க இந்த தேங்காய் பால் அது அவிஞ்சு வத்தி வர வைக்கல. அந்த தேங்காய் பால் சேர்றது மிகவும் சுவையா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. இந்த தக்காளி சேர்க்கிற நாடி அந்த புளிப்பு சுவையும் சேர்ந்து மிகவும் நல்லா இருக்கு. அவ்வளவுதான், இறக்கிடுவோம். வாவ், பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. இது சோறுக்கு மட்டும் இல்லை, பிரெட்டுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சேர்த்து சாப்பிட பாருங்க அப்படி இருக்கு. ரெண்டு இந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கி இந்த தேங்காய் பால் அவிஞ்சு இந்த தக்காளி இந்த புளிப்பு சுவை, நீங்களும் கண்டிப்பா இந்த நான் சொன்ன மிதத்தை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. பழமையை போற்றுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.